மியான்மரில் சிக்கித் தவிக்கும் ஐம்பது தமிழர்கள் உள்ளிட்ட முன்னூறு இந்தியர்களை விடுவித்து தாயகம் அழைத்து வர தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் இதில் மியான்மர் நாட்டில் இந்தியர்கள் கடுமையான இன்னல்களுக்கு ஆளாகியிருப்பதாக தகவல் கிடைத்திருப்பதை பிரதமரின் கவனத்திற்கு கொண்டுவர விரும்புவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஆரம்பத்தில் தனியார் ஆள் சேர்ப்பு முகமை மூலம் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான வேலைகளுக்காக தாய்லாந்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட அவர்கள் பின்னர் ஆன்லைனில் சட்டவிரோத வேலைகளை மேற்கொள்ளும் பொருட்டு அங்கிருந்து மியான்மருக்கு கட்டாயப்படுத்தி அழைத்துச் செல்லப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தகைய சட்டவிரோத செயல்களை செய்ய மறுத்தால் இந்தியர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார் இதனிடையே இவ்விவகாரம் குறித்து மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி முரளிதரன் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மியான்மர் நாட்டிற்கான இந்திய தூதர் குமாருடன் தாம் பேசியிருப்பதாகவும் இந்தியர்களை பத்திரமாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து அவர் தம்மிடம் விளக்கமளித்திருப்பதாகவும் அளித்திருப்பதாகவும் கூறியுள்ளார் இதுவரை முப்பது இந்தியர்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் எஞ்சிய இந்தியர்களை குற்றச்செயல் புரியும் குழுவினரிடமிருந்து மீட்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்வதாகவும் மியான்மருக்கான இந்திய தூதரகம் தனது ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளது